திரு தமிழறிவு மணியன் அவர்கள், திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், இந்த தமிழ்நாடு நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறது, அதற்குரிய அருமருந்து திரு ரஜினிகாந்த் தான் சொல்லியிருக்காரு. மீண்டும் அந்த அழைப்பு குரல் வந்துட்டே தான் இருக்குது. தொடர்ந்து ரஜினிகாந்த் இந்த முறை வந்துருவாருன்ற நம்பிக்கை நிறைய பேர் அவருடைய ரசிகர்களுக்கு இருந்துட்டுருக்கு. உங்களுக்கு அந்த தோற்றம் எப்படி தெரியுது? இல்லை ஐயா, தமிழறிவு மணியனுக்கு தனிப்பட்ட முறையில் நான் வைக்கிற கோரிக்கைன்னா, அவருடைய தமிழ் அந்த ஆளுமை மீது எனக்கு நிறைய பற்று உண்டு. ஒரு தமிழ் மகனாக நான் அவர் வைக்கிற கோரிக்கை, தமிழ்நாடு நோய்வாய்ப்பட்டுன்னு சொல்கிறாரு, தயவுசெய்து அவர் கொரோனாக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டில் பத்திரமா இருக்கிறது அவருக்கு நல்லது. அவர் அருமருந்துன்னு சொல்கிறாரில்ல, அவர் முதல்ல மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும். ஏன்னா அவருக்கு மண்டக்காய்ச்சல் வந்திருக்கு. மண்டக்காய்ச்சல்னா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? கீழ்ப்பாக்கத்தில் அதுக்கு மருந்து கிடைக்கும். அந்த அதுதான் மண்டக்காய்ச்சல். அது அந்த மண்டக்காய்ச்சலுக்கு அவர் மூலம் மருந்து சாப்பிட்டு ஏதோ ஒரு புள்ளியில் ரஜினிகாந்த் செஞ்சிருவார். கடந்த காலங்களில் ஒவ்வொரு மாற்றையும் அவர் எதிர்பார்த்து நல்ல செய்வார். எப்படி திமுக அதிமுகவுக்கு மாற்றுங்க, ஒரு நாம் தமிழர் வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப களமாடுறீங்களோ, அது போல இங்கே ஏதாவது ஒரு மாற்றம் வந்தாலும் பல முயற்சிகள் அவர் செஞ்சிருக்காரு. பல ஒவ்வொரு தேர்தலுக்கும் இவர் தான் முதல்வராக வரணும்னு பல பேர் அவர் சொன்னது பார்த்துருக்கோம். இந்த முறை ரஜினிகாந்த் அவர் முழுமையாக நம்புறாரு. ரஜினிகாந்த் வந்து நான் அவரோடு பேசினதுல எனக்கு அந்த மனநிலை இருக்குன்ற இன்னுமாடா இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. இன்னுமாடா அதுதான் ரஜினிகாந்தோட மைண்ட் வாய்ஸ். தமிழர் மணி பார்த்தேன், இன்னுமாடா அந்த உலக நம்பிக்கிட்டு இருக்கு. அதாவது அடித்தவனுக்கே இவ்வளோனா அடி வாங்கின உயிரோட இருப்பானா? அதுதான் அவனுக்கு மீம்ஸாக போட்டுள்ள தமிழர் மணி. என்ன பொறுத்தவரை அவர் வரமாட்டாருங்க, பாவங்க. அவர் லோகேஷ் கனகராஜ் படம் அது முடித்த அடுத்த கையோட இன்னொரு டேரக்டர் கடம் அண்ணாத்த ஷூட்டிங் டிசம்பர் 8 ஆரம்பிச்சு தான் ஒரு மாதம் ஷெடியூல் கலாநிதிமன்றம் சொல்லியிருக்காங்க. கொரோனா காலகட்டத்தில் தயவுசெய்து என் கணவனை வந்து துன்புறுத்தாதீங்க. அவர் வெளியே வந்தார்னா அவருக்கு வந்து பயம், எப்படினாலும் நோய் தொற்று வந்துடலாம், ஒரு மாதம் விட்டுருக்குன்னு சொல்லி மரியாதைக்குரிய லதா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க. வீட்டிலேருந்தே வெளியே வராதவர் நாட்டுக்கு எப்படி வருவார்? இது நான் சொல்லலை, ரஜினிகாந்தோட மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆட்களை சொல்கிறாங்க. இன்னும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை ஐபிஎஸ் பிஜேபிக்கு போனது காரணமே நம்ம ஐயா ரஜினிகாந்த் தான். என்ன நம்பிட்டுருக்காத, உன் வேலையை நீப்பார், உனக்கு ஏற்ற கட்சி அந்த கட்சி தான், எப்படினாலும் நான் அங்கே தான் வரப்போகிறேன், நீ இங்கிட்டு போயிரு முதல்ல அப்படின்னு அவர் அனுப்பிச்சி விட்டார். அவர் வரமாட்டார். ஐயா, தமிழரின் மணியை வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் செலவு காசு வாங்கிட்டு கூட்டம் நடத்தினார். இப்போ காசு கரைஞ்சிருக்கோம், அதுக்காக ரஜினிகாந்த் வருவார் வருவார் சொல்லும்போது ரசிகர்கள்ட்டு கொஞ்சம் பணம் கிடைக்கும். இந்த மாரிதாஸ் போன்ற ஆட்கள் வந்து வீடியோ போட்டு ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க. தமிழர் மணி வந்து பேட்டி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு இருக்காரு. அவர் பாவம் பிழைக்கிற முடியல. பணம் கொடுக்குறாங்களா? ஆமாம், அவேஸ் அண்ட் அரைஸ் மூமெண்ட்னு சொல்லி யூடியூப்பில் வந்து லிங்க் போட்டு, யூடியூப்பில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து அது வீடியோ பற்றி போடுவோம். ஆனால் மாரிதாஸ் யூடியூப் லிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்கௌண்ட் நம்பர் போட்டிருக்காரு. அக்கௌண்ட் நம்பர் போட்டுவிட்டு இதில் வந்து ப்ரீ சப்போர்ட்டர்ஸ் பெண் போட்டு வச்சு பணம் வாங்கிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் ரசிகர்களை ஏமாற்றி இல்லை, ஒரு நிதியுதவி கோரிக்கை எல்லாம் எல்லாருமே பண்ணுறது தானே. இப்போ நான் கட்சி அந்த மாதிரி வெளிநாட்டு புலம்பெயர்ந்தவர்கள் மூலமாக ரஜினிகாந்தருடைய அப்பாவி ரசிகர்களை, வயதான எங்களுடைய சித்தப்பன் பெரியப்பன்களை ஏமாற்றி பணம் பறித்து கொண்டிருக்காங்க. ரஜினிகாந்த் ஒருபோதும் அரசு வர மாட்டார். அவங்க அண்ணன் சீமான மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. பிப்ரவரி மாதம் வந்து அவருடைய பேட்டி, லீலா பேலஸ் அவர் கொடுத்த பேட்டியிலே மிக தெளிவாக சொல்லிட்டார், நான் வந்து புரட்சி எப்போது வருமோ அப்போ தான் வருட்டார். புரட்சி ஒருபோதும் வரப்போகிறதில்ல, இங்கே வாய்ப்பு இல்லை. இங்கே பசி பட்டினி தான் மக்கள்கிட்ட இருக்குது. இந்த பசி பட்டினி நீங்கி மக்களுக்கு அரசியல் தெளிவுபட்டு மக்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் புரட்சி வரும். 10 ஆண்டு காலமாக இந்த களத்தில் நின்று மக்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் குரல் கொடுத்து இப்போ தான் குறைந்தபட்சமாக மக்களை வந்து நாங்கள் வந்து அரசியல்படுத்திருக்கிறோம், அரசியல்படுத்தி ஒரு தெளிவு உண்டாக்குறோம், திராவிடம் தமிழ் தேசியம் என்ற தத்துவ புரிதலை உருவாக்குறோம். இதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்து அவருடைய அரசியல் புரிதலை உருவாக்கி கொள்கையை விளக்கி கூட்டம் போட்டு மாநாடு நடத்தி கொடியை அறிமுகப்படுத்தி கட்சி பேரை அறிமுகப்படுத்தி மாவட்ட செயலாளர் போட்டு வேட்பாளர் நிறுத்தி சப்பா எனக்கே இருக்குது. முடியுமா தலைவா? சரி, வாய்ப்புள்ள தலைவா, விட்டுருங்க தலைவா. பாவம் தலைவா அவர், அவரெல்லாம் கேள்வியாக கேட்டு ரஜினிகாந்த் பாவம் தலைவா, விட்டுருங்க தலைவா, ப்ளீஸ் தலைவா.